அதே மாதிரி இந்த ஒரு காட்சி எனக்கு என்ன, கல்கி சார் இறந்தப்புறம் வந்த ஒரு ஸ்பெஷல் இஷ்யூவில் வந்த அப்பியரான படம், ஆக்சுவலாக கதை படத்தில் இதுதான் வரும் உங்களுக்கு இந்த ஷாட். இதுதான் அது வந்து மேட்டருக்காக உள்ளே இருக்கும். இதில் வந்து அந்த கேரக்டரை போட்டு ஃபில் பண்ணி அதை கல்கியோட படைப்புக்காக அந்த பொன்னி தந்த செல்வன் ரெண்டுன்னு சொல்லிட்டு அதை கல்கியில் அவருடைய இறந்த ஒரு இதுக்காக அவரோட படைப்புகளெல்லாம் வச்சு வந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு அற்புதமான காட்சி. அந்த பட்டம் சூட்டு விழாவில் இவர் அருள்மொழிவர்மன் ராஜராஜ வந்து இருக்கார். அப்புறம் எல்லா கேரக்டரும் ஃபோர் கிரவுண்டில் அங்கே வித்வான்கள் அந்த பக்கத்தில் அந்த டிஸ்டன்ஸில் கதவுகள் எடுக்கல அங்கே பெரிய சூழல். இந்த ஒரு ரெண்டு பேஜுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு பேனிங் பண்ணி ஒரு ஷார்ட்ஸை எப்படி எடுத்தால் ஒரு ஃபிலிமில் போக முடியுமோ அந்த மாதிரி எல்லா இதையும் எல்லாத்திலையும் ஒரு காம்போசிஷன். அதே மாதிரி இந்த ஒரு காட்சி கூட எனக்கு ரொம்ப அந்த இந்த மேட்டர் நடுவில் அந்த நிஜமாகவே பால்கனியில் இருக்கிற மாதிரியே இருக்கும். மற்றெல்லாம் இன்ஃபினிட்டியாக அந்த இமேஜினேஷனை ஃபில் அப் தி பிளாங்க்ஸ்னு சொல்லுவோம், அவங்களே ஃபில்அப் பண்ணிக்கலாம் யாராவது மைண்டில் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த ஒரு காட்சி இங்கே இவங்க பார்க்குறது அந்த கூட்டம் அந்த டீட்டெயில் அது எல்லாத்தையும் அந்த அது அந்த அந்த ஒரு எப்படி சொல்ல அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கோட்டு ஓவியத்தில் இப்படி ஒரு அற்புதமான ஒரு காட்சியை அந்த இது பண்ணி எடுத்து வந்திருக்கேன். இது முக்கியமாக அவருடைய சரித்திர இதில் அவருடைய இதுக்கு ரொம்ப ஆர்வத்தினால அவருக்கு வந்து சிவகாமி சபதம் தான் முதல்ல அவருக்கு வந்து அந்த அந்த ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் அவருக்கு அந்த டைமில் கிடச்ச 1944 அவர் கூட்டின்னு போயிட்டு அந்த அப்படின்றது தான் என்னுடைய இது. அவர் என்ன ஆச்சரியம்னா சிவகாமி சபதத்துக்கு அட்டப்படம் போட்டு உள்ளுக்குள்ளேயும் படங்கள் வந்து சின்ன சின்ன படங்கள் டெய்ல் பீஸ்லாம் பண்ணியிருக்கார் புக்கில் ஃபார்மில் வரும்போது. ஆனால் வர்மாதம் படம் போட்டது, ஆனால் சந்திரா பண்ணியிருக்கார். சந்திரா இது வந்து அட்டப்படம், அந்த பழைய காலத்தில் கல்கியோட பப்ளிகேஷனாக வந்தது. இது வந்து சந்திரா கேரக்டர். சந்திரா படத்தை நீங்கள் யாரோ பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, உங்களுக்கு யாரோ பார்த்துருக்கீங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சந்திரா வந்து ரொம்ப அப்பாவுக்கு ஈக்குவலாக சரியான போட்டின்ற மாதிரி வஞ்சிக்கோட்டை வாலிபனில் வர மாதிரி அற்புதமான ஒரு ஓவியர் அவர் சந்திரா. அவர் ஆமாம் ரொம்ப போட்டிருப்பார், ரொம்ப நல்ல. அவரும் ரொம்ப அகலமான சின்ன வயசுலேயே இறந்துட்டார். அவரும் கிட்டத்தட்ட 1950 முன்னாடி நினைக்கிறேன் நான் 19. ஆமாம், அலைவோச இப்போ அவருடைய படங்கள் ரொம்ப அற்புதமான படங்கள். ஸோ இது வந்து ஆயினர் சிற்பியும் அவருடைய போட்டோ, ஏன்னா அந்த நினைவுக்காக நான் ஏன்னா ஆனால் என்னென்ன இதில் 4-5 பேர் பண்ணத்தினாலே என்னமோ தெரியல, அந்த கேரக்டர்லாம் அது மனசில் நிற்காமே இருந்திருக்கான்றது எனக்கு. ஆனால் கிளாசிக் ஒர்க் சிவகாமியின் சபை எனக்கு ரொம்ப பிடிச்ச இது. அதில் டைமில் அஜந்தாலாம் போய் அவர் பண்ண ட்ராயிங்ஸ் அப்பா இதெல்லாம் தான் அவருடைய ஸ்டடீஸ்க்கு அவருடைய ஆர்ட்டோட டெவலப்மெண்ட் எல்லாத்துக்குமே அவருக்கு வந்து ஒரு நல்ல இதாக கிடச்சது. இதெல்லாம் கூட்டு ஓவியம் அந்த கேவில் அங்கே இருக்கும்போதே பண்ண ஒரு ஓவியங்கள் அந்த இதில் ஃபோட்டோகிராஃபி அது இல்லாத ட்ராயிங்கும் அங்கேயே ஸ்பாட்லேயே. ஏன்னா ஃபோட்டோகிராஃபி எடுத்துகிட்டு வந்து போட்டதில்லை. இப்போல்லாம் வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னால அஃப்கோர்ஸ் நான் சொல்லக்கூடாது, இப்போ ரொம்ப ஓவியர் வந்து வேகம் டேப்லெட்லேயே ட்ராயிங் போட்டு இது பண்ணுற ஹேண்ட் இதுன்றது ரொம்ப கம்மியாகிடுது. அது கொஞ்சம் அதை டெஃபினட்டாக மாறும், ஆனால் அங்கேயே ஸ்பாட்லேயே போய் ஆன் தி ஸ்பாட்டில் எடுத்து பண்ணணும், அதுதான் ரியல் ஆர்ட்னுடைய இது. அது மாதிரி சிவகாமி சபை வந்த டைமில் அப்போவோட அட்டப்படங்களும் போட்டிருக்கார் இந்த இதுக்கு. அந்த இது சிவகாமி சபை 1945 வந்த ஏப்ரல் மாதம் டிசம்பர் அதுவும் அப்போ அந்த கல்கியில் ரேப்பராக வந்த படங்கள். ஸோ இப்போ வர்மா படம் தொடர்கதையாக வந்தாலும் கூட அதை வந்து அதில் இது வந்து கிட்டத்தட்ட ஏன்னா அவருடைய சாயலையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரணுன்றதுனால அந்த மாதிரி பண்ணது. இது வந்து சிவகாமி சபத்துக்காக பண்ண ஒரு விஷயம். அப்புறம் பார்த்திபன் கனவு, அந்த பார்த்திபன் கனவு தான் அவர் வந்து அதுக்கும் அவர் அட்டப்படம் பண்ணது அவரோட அந்த புக் ஃபார்மில் வரும்போது. ஸோ பார்த்திபன் கனவுக்கும் இதெல்லாம் அட்டப்படம் பண்ணியிருந்தாலும் அவர் பார்த்திபன் கனவில் எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் பண்ணலை, வர்மாவோட தான் பண்ணார் அந்த டைமில். அவர் சேர்ந்த டைமில் வந்த ஒரு தொடர் அது, அந்த தொடர். அதனால் அவருக்கு வந்து புத்தகமாக வெளியே வரும்போது இது பார்த்திபன் கனவு பண்ணது. அந்த காலத்து அப்போது அவருடைய கையெழுத்தெல்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னாடி ஸ்டைலில் இருக்கும். இது அதே மாதிரி அவர் வந்து அந்த டைட்டிலுக்கு தன்னுடைய எல்லா இதுக்கும் டைட்டில் ட்ராயிங்ஸ் போட்டார் அவர் அந்த டைமில்.
45 டைட்டில் அது அது எல்லாத்துக்குமே தன்னுடைய ட்ராயிங்ஸ், அற்புதமான ட்ராயிங்ஸ் அந்த இது பண்ணது எல்லாமே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். எல்லாமே அது வந்து பேஸ்டலில் பிளாக் பேப்பரில் அந்த அளவுக்கு ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்டில். அதே மாதிரி ஒரு செட்டு விக்ரமன் தன்னுடைய ஓவிய கூடத்துக்கு அந்த இதை பையனை கூட்டின்னு போவார். அந்த அப்போ வந்து அதுக்கு வந்து ஒவ்வொன்றுத்துக்குமே ட்ராயிங் போட்டு அந்த ஸ்பாட் இதை அந்த ட்ராயிங்கை வந்து ஃபுல்லாக போட்டுட்டு இந்த ட்ராயிங்கை அதுக்கப்புறம் அந்த செட்லேயும் போய் அவர் ஒர்க் பண்ணுவார். அவர் அவருடைய டைட்டில் கார்டுக்கு மாத்திரம் நான் எடுத்து வச்சேன். கலை அமைப்பு உடைய ஓவியம்னு சொல்லிவிட்டு அவர் தான் பண்ண போர்ஷன்ஸ் எல்லாருமே அந்த ஆர்னமெண்ட்ஸு, காஸ்ட்யூம் டிசைன், ஹேர் ஸ்டைலு எல்லாத்துக்கும் அவர் பண்ணான்ற ஒரு விஷயத்துக்காக இதை எடுத்தேன். இது வந்து வெலிங்டன் தேட்டரில் இப்படி இவ்வளோலாம் பண்ணது போகாதுன்னு சொல்லிட்டு இந்த பேனர் ஆர்டிஸ்ட்டு அவங்க வந்து பெரிய அற்புதமாக அந்த பீரியடில் ஒரு பீரியடில் பேனர் ஆர்டிஸ்ட்டு வந்து அதிலே பெரிய காம்போசிஷன் இதெல்லாம் இதுக்கும் சில டைமில் இதை மாதிரிலாம் ஸ்கெச்சஸ் எல்லாம் பண்ணி கொடுப்பார் சில டைமில் அதனுடைய காம்போசிஷன். அது ஸோ இது பார்த்திபன் கனவுக்கு தான் வந்து இப்போ அதாவது என்னென்ன மூணு விஷயத்துக்கு தொடர்கதை கல்கியோட இருக்கு தன்னுடைய முழு மூச்சும் அவருக்கு அர்ப்பணிக்கணும்னு சொல்லி இதில் வந்து லைஃப்பில் அவருடைய இதை நான் சொன்ன ஒரே லைஃப்பில் அவர் எடுத்த ஃபோட்டோகிராஃபிஸ் வந்து இந்த கல்கியோட இது எம்எஸ் அம்மா வீட்டுக்கு வரும்போது ஃபோட்டோகிராஃபிஸ் இவ்வளோ இப்போ பழகிருக்காங்க இவ்வளோ கூடலாம் வாழ்க்கான் ஆனால் ஒரு ஃபோட்டோகிராஃபி கூட அவங்களோட எழுத இந்த இந்த ஒரு ஃபோட்டோ வீட்டு கிராஃபர்ஸுக்கு வந்த டைம் ஏன்னா அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது அப்படி அந்த இது இது வந்து ராஜாஜி சார் ராஜாஜி அவங்க வந்து தன்னுடைய ஒரு ஒரு ஒர்க்குக்காக இல்லை கல்கியோட ஒர்க்குக்காக ஆனால் தன்னுடைய ஒர்க்கு வந்து ஒரு தீபால் மேலே போடும்போது தன் கைப்பட அவங்க படைப்பு நல்லா இருக்குன்னு சொல்லி அதை பாராட்டி எழுதியிருந்திருக்கார். இது என்னுடைய அம்மாவும் அப்பாவும் இது ஹம்பியில் ஒரு இதுக்காக போகும்போது எடுத்த இது இந்த ஒரு இது வந்து நான் இந்த பொன்னியின் செல்வன் சும்மா ஒரு ஆசைக்காக நான் பண்ண பப்ளிஷிங்காக பண்ணலை கடைசியில் அப்புறம் ஒரு டேப் ஆடியோ இதுக்காக வரும்போது அருள்மொழிவர்மன் இதை ஸ்கெட்ச் பண்ணியிருந்தேன். வந்தியத்தேவன் அது மாதிரி நந்தினி இதாக இது இது அந்த பென்சில் இதில் நான் இது பண்ணது இது அப்பாவோட தாக்கம் ஆனாலும் என் வாசனை கொஞ்சம் உள்ளே வந்துடுறது இல்லை அந்த இது ஆனால் எனக்கு வந்து பண்ணணுன்ற ஒரு ஆசை இன்றைக்கும் இருக்குது அந்த இது பழுவேட்டரோட கேரக்டர்.